வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் வணங்கியும் வாழ்த்தியும் இன்றைய அருள் தந்தை அவர்களுடைய தெய்வீக சிந்தனையை சிந்திப்போம் அன்பர்களே. ஜூன் மாதம் 4ஆம் தேதி உடல் இயக்கத்தில் உள்ள நுட்பம், அதாவது நம்முடைய உடல் இயக்கம் எவ்வாறு நடைபெறுகின்றது, அதிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதற்கு மூல காரணம் என்ன என்பதை ஒரு பக்க அளவில் ஆகச்சிறந்த சிந்தனையாக அருட்தந்தை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இது நமக்கெல்லாம் கொஞ்சம் தெரிந்த விஷயமாக கூட இருக்கலாம், இருந்தாலும் நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். நமது உயிருக்கும் உடலுக்கும் ஒத்த உறவு, இனிமையான உறவு இருக்கும் வரையில்தான் உடல் நலம் மன நலம் பாதுகாக்க பெறும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது நாம் உடல் நலத்தோடும் மன நலத்தோடும் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்ம எல்லோருடைய நோக்கம், உடல் ஆரோக்கியம் மன அமைதி. அப்போ இந்த இரண்டிற்கும் அடிப்படையாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உடலுக்கும் உயிருக்கும் ஒரு ஒத்த இனிமையான உறவு இருக்க வேண்டும். இந்த ஒத்த இனிமையான உறவை ஏற்படுத்தக்கூடியது தான் யோகம் என்று சொல்கிறோம். இந்த உறவானது நீடித்திருப்பதற்கு 3 ஓட்டங்கள் சரியாக இருக்க வேண்டும். 1, இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம். இந்த 3 ஓட்டமும் சரியாக இருந்தால்தான் இந்த உடலுக்கும் உயிருக்குமான உறவு ஒத்திருக்கும், அதாவது இணக்கமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதில் எதில் அது சரியாக இருக்கணும்னா, அளவுலேயும் சரியாக இருக்கணும், முறையிலையும் சரியாக இருக்கணும். அதுலேயும் அளவு முறை இருக்கு பாருங்க. இது அளவிலும் முறையிலும் சரியாக இருந்தால்தான் உடலுக்கும் உயிருக்கும் ஓர் தொடர் இயக்கம், நட்பு, உறவு சீராக இருக்கும். அப்போதான் நம்முடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். எந்த காரணத்தினாலோ இந்த 3 ஓட்டங்களிலே 1 தடுக்கப்பட்டாலும், திசை மாறினாலும், வெளியேறினாலும், அளவிலே குறைந்தாலும், அளவிலே அதிகரித்தாலும், ஓட்டத்திலே குழப்பமடைந்தாலும், இதில் எது நடந்தாலும், இந்த 3 ஏதாவது 1 ஓட்டத்தில் இது நடந்தாலுமே அந்த ஓட்டத்தில் அணு அடுக்கு சீர்குலைவு ஏற்படும். சரிங்களா? அந்த அணு அடுக்கு நம்மளுடைய உடலில் எப்படி நார்த் போல் சவுத் போல்னு இயற்கை பர்ஃபெக்டாக அமைச்சிருக்கோ, இந்த 3 ஓட்டத்தில் ஏதாவது ஒன்றில் இந்த பிரச்சனை வந்தாலும் அந்த அணு அடுக்கு சீராக இருக்காது, சீர்குலைவு ஏற்படும். இப்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நாம் ஒரு பொருளை பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 பேர் நிறுத்தியிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேரில் நடுவில் 1-2 பேர் இல்லைன்னா அந்த பொருள் பாஸ் ஆகுமா? அதுபோல் இந்த அணு அடுக்குகள் சீராக இருந்தால்தான் அதிலே நடக்கக்கூடிய ஓட்டங்கள் மாற்றங்கள் முறையாக நடந்து உடல் இயக்கம் முறையாக நடக்கும். இதில் இந்த மாற்றம் சரியாக நடக்கலை அப்படின்னா உடலில் அது பல துன்பங்களை ஏற்படுத்தும். குறிப்பாக இரத்த ஓட்டத்திலோ, வெப்ப ஓட்டத்திலோ, காற்றோட்டத்திலோ எதனாலே வந்தாலும் சரி, இது இதில் தான் அப்படி இல்லை, இந்த 3 எதில் வந்தாலும் மற்ற 2 கூட ஓட்டத்திலே தடையாகிவிடும். இதுதான் மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இது எப்படி சொல்கிறதுங்க, கெட்டவங்க கூட சேர்ந்தால் சேங்கிறவனும் கெட்டு போகிறான்ல, அது மாதிரி சேர்வார் தோஷம் மாதிரி இது 1 கெட்டால் மிச்சம் 2 சேர்த்து கிடைக்கும். ஏன்னா 3 பேர் ஒட்டுக்க தான் ஓடிட்டுருக்காங்க. அந்த குழப்பத்தை நீக்குவதற்கு அங்கே இருக்கக்கூடிய மின்சக்தி போதாது. இப்போ அந்த இடத்துல இயல்பாக ஒரு எனர்ஜி போயிட்டுருக்கு. இப்போ அந்த இடத்துல குழப்பம் ஆயிடுச்சு. இப்போ அதே மின்சக்தி அந்த குழப்பத்தை சரி செய்ய முடியுமானா? பத்தாது. அதனால் அதிகமான மின்சக்தி அங்கே சேர வேண்டியதாகின்றது. இதுதான் நம்ம உடம்புல நடக்கிற அற்புதம்.
இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு எனர்ஜி நம்ம உடம்புல போயிட்டே இருக்கு. இந்த பிரச்சனை வந்த உடனேயும் அந்த எனர்ஜியால அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாது. இப்போ நமக்கு ஒரு ஒரு 500 ரூபாய் ரெகுலரா செலவாகுதுன்னா, திடீர்னு ஒரு எக்ஸ்ட்ரா செலவு வருதுன்னா, நீங்க அந்த 500 ரூபாய் வச்சு பண்ண முடியுமா? அப்ப அதற்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு பணம் வேணும் இல்லை? அந்த மாதிரி இந்த உடலே அதிகமான மின்சக்தியை அங்கே கொண்டு வந்து சேர்க்கிறது. அவ்வாறு அங்கே சேரும்போது ஏற்கனவே அங்கு எப்படி இருக்கு, பஞ்சர் ஆகி கிடக்கு, சரிதானுங்களா? இந்த சைக்கிள் பஞ்சர் ஆகிற மாதிரி அந்த எனர்ஜி அந்த இடத்துல கரெக்டாக ஃப்ளோவாக போகாமல் அது பஞ்சர் ஆகிருக்கு, துளையாகி இருக்கிறது. அளவுக்கும் மேலாக காந்த சக்தி மின்சக்தியாக மாறும்போது அந்த இடத்தில் நிச்சயமாக மின் குறுக்கு என்று சொல்லக்கூடிய ஷார்ட் சர்க்கியூட் உண்டாகும். சரிங்களா? இப்போ அந்த ஒயர்லெல்லாம் பார்க்குறோம், ப்ராப்பராக கரண்ட் போயிட்டு இருக்கிற வரைக்கும் அதில் ஒன்றும் வர்றதில்லை. அந்த ஓட்டத்தில் ஏதாவது பாதிப்பு ஆச்சு, ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சுன்னா அந்த பொறி தட்டுறது நீங்கள் பார்த்துருக்கீங்களே, இந்த ஓட்டம் அங்கே ஏதோ சம்திங் ப்ராப்ளம். அது போல நம்ம உடல்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலாக அந்த இடத்துல காந்த சக்தி மின்சக்தியாக மாறும் பொழுது அந்த இடத்தில் ஒரு ஷார்ட் சர்க்கியூட் உருவாகும். அந்த ஷார்ட் சர்க்கியூட் உருவாகிறது பார்த்தீங்களா, மின் குறுக்கு, அதையத்தான் நம்ம வழியாக உணர்கிறோம். புரியுதுங்களா? இப்ப ஏன் வழி வருதுன்னு தெரியுதா? இந்த மின் குறுக்கு சிறிது நேரம் இருந்தால் அதை வலிங்கிறோம். இது இடத்தாலே விரிந்தும் காலத்தாலே நீடித்தும் இருந்தால் அதை நோய் அல்லது வியாதின்னு சொல்றோம். இப்ப எது நோய்ங்கிற வலின்னா, இப்ப கொஞ்ச நேரம் வலிக்கும், கை வலி, கால் வலி, தலைவலி, அப்புறம் மாறிடும், சரியாயிரும். ஆனா இதுவே நமக்கு நோய் அப்படின்னா அது நீண்ட காலம் இருக்கும், இடத்தாலே அது விரிந்தும் இருக்கும். அப்படி இருப்பதைத்தான் நம்ம நோயை வியாதின்னு சொல்றோம். அதற்கும் மேலாக இப்ப நம்ம உடல்ல இருக்கிற எல்லா ஜீவகாந்த சக்தியும் மேக்சிமம் செலவாயிடுச்சு. வருவதற்கும் போவதற்குமே அந்த ஜீவகாந்தம் சரியா 10 லைன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதை ஈடு செய்ய முடியாம போயிடும். இப்ப இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு, அந்த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ண வரணும். ஆனா நம்ம உடம்புல ஆல்ரெடி, இப்ப நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க, நம்ம உடம்புல ஒரு 100 யூனிட் எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்க, உயிர் சக்தி இருக்கு. இப்போ வலி அப்படிங்கிறது ஒரு 5 யூனிட் பிரச்சனை. இப்போ அந்த உயிர் சக்தி டக்குன்னு ஓடி வந்து வலியை சரி பண்ணிடும், வலி ஒரு 5 நிமிஷத்துல சரியாயிரும். இதே ஒரு நோய் ஒரு 50 யூனிட் பிரச்சனை, உடனே சரியாகாது. நம்மகிட்ட 100 யூனிட் இருக்கிறது, டெய்லி 5 5 யூனிட்டா செலவாகி ஒரு 10 நாள்ல நோய் குணமாகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மகிட்ட ரொம்ப பெரிய பிரச்சனை, ஒரு 200 யூனிட் பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 100 யூனிட்டு தான் நம்மகிட்ட இருக்கு, ஆனால் 220 யூனிட் பிரச்சனை இருக்கு. இப்போ இந்த 100 யூனிட்டும் வந்து இங்கே செலவாயிரும், மிச்சம் 100 யூனிட் தேவையில்லையா? அந்த எனர்ஜி எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா, நம்மளுடைய வித்து மையத்தில் உற்பத்தி ஆகுது, சரியான? அதனால தான் அந்த வித்து சக்திக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம். அப்போ அந்த வித்து மையத்தில் உற்பத்தி ஆகிற அந்த எனர்ஜி எடுக்கிறதுக்கு இந்த எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் வின் துகள்கள் எல்லாம் வருது. அந்த இடத்துல எனர்ஜியை எடுத்துட்டு போக முடியல, ஏன்னா எனர்ஜி இல்லை. இப்போ சப்ளையர் வந்து சாப்பாடு எடுத்து கொண்டு போய் பந்தியெல்லாம் பரிமாறுறாரு, சாப்பாடு செய்யற இடத்துல சாப்பாடு தீந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த சப்ளையர் எங்க வந்து நிற்பாரு? அந்த எடுக்கிற இடத்துக்கு வந்து நிற்பாரு. அந்த சமையல் கட்டுக்குள்ள சப்ளையர் எல்லாம் நின்னாங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆகும்? அந்த மாதிரி அந்த உயிர் சக்தி வந்து நம்மளுடைய வித்து சக்தியில் நிற்கிறப்ப அப்போ என்ன நடக்குதுன்னு மகிழ்ச்சி சொல்கிறாங்கன்னா, அதைய ஈடு செய்யும் முயற்சியில் இந்த உயிர் ஆற்றல் தோல்வி அடைந்து விடும், இந்த உடலுக்கு கொடுக்கறதுல தோல்வி அடைஞ்சிடும். அப்போ உடலை நிர்வாகம் செய்வதற்கு போதிய காந்த சக்தி ஜீவகாந்த சக்தி உற்பத்தி செய்ய முடியாமல் அந்த இடத்துல அந்த உயிர் சக்தி தோற்று போய்விடும். அந்த தோல்வியில தானே குறைவுபட்டு அது தன்னாலே ஏற்படக்கூடிய வெப்பத்தினாலே அதனுடைய மின்கலம் என்று சொல்லக்கூடிய விந்து நாதத்தை தகர்த்து எரிந்துவிட்டு அதை தாங்கி நிற்கக்கூடிய விந்துவையே அல்லது நாதத்தையே உடைத்து கொண்டு வெளியேறிய பின்னர் அதை தாங்கி நிற்கும் உயிர் உடலிலிருந்து பிரிந்துவிடும். இது என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ நம்ம ஒயர்ல ஒரு லைட்டுக்கு வர்ற
ஒயரில் ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சுன்னா அந்த லைட்டு தான் பாதிக்கும், புரிஞ்சுக்கோங்க. இப்போ மெயினில் ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், மொத்தமும் ஃபியூஸ் போயிடும் இல்லையா. அது மாதிரி இப்போ அந்த உயிர் துகள்கள் அந்த நம்ம விந்து சக்தியில் வந்து எனர்ஜி எடுக்கிறதுக்கு வந்து நிற்கிது, ஆனால் எனர்ஜி இல்லை, சரிதானுங்களா. இப்போ 200 யூனிட் பிரச்சனை, 100 யூனிட் தீர்ந்து போச்சு, மிச்சம் நம்மகிட்ட இல்லை. இப்போ கேட்குது எங்கே கொடுக்கறது, அப்போ என்ன பண்ணும், எல்லா உயிர்த்துகளும் வந்து அந்த வித்து சக்தியில் வந்து நிற்கும், அது அந்த வித்து கலையமே உடைந்து போய் நம்ம உடலில் இருக்கிற விந்து நம்ம பிறப்பிருப்பின் வழியாக வெளியேறிவிடும். இப்படி வெளியேறி வர்றது தான் உயிர் உடலிலிருந்து பிரியக்கூடிய நிலை என்று சொல்கிறார்கள். இதைத்தான் மரணம் என்று சொல்கிறோம். இதுதான் நம்ம உடல் இயக்கத்தில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான நுட்பம். அப்போ நமக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்னா நோய் வரக்கூடாது, நோய் வரக்கூடாதுன்னா வலி வரக்கூடாது. வலி வரக்கூடாது என்றால் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக ஓட வேண்டும். இந்த மூன்றும் சீராக ஓடினால் உடலும் மனமும் நலமாக இருக்கும், நாம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும். அதற்கான பயிற்சிகளை தொடர்ந்து முறையாக செய்வோம், இப்பிறவியில இறையுணர்வு பெறுவோம், இந்த உடல் என்ற பொக்கிஷத்தை பாதுகாப்போம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம் அன்பர்களே. அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் இறையுணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட் பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.